ஹாய் ஹாய் வெல்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? செய்யலாமா? தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. கேரட் 3 எடுத்து தோல் சீவி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால், பசும்பால், முந்திரி, ஏலக்காய் 3, நெய், சர்க்கரை. சர்க்கரை வந்து உங்கள் சுவைக்கேற்ப. கடாயில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சுங்க. நெய் காஞ்ச உடனே திராட்சை போட்டு கிண்டிக்கலாங்க. சாரிங்க, திராட்சைன்னு சொல்லிட்டேன். கேரட் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்ணோடனே அரைப்பாக தான் வெந்த உடனே தேங்காய் பால், பசும்பால் ரெண்டையும் சேர்த்து வச்சு வேக வச்சு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. அரைப்பாக தான் வெந்துருச்சுங்க. இப்போ வந்து அரை மூடி தேங்காய் பால் இருக்கு, உள்ளே சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் பசும்பால் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, பாலில் இருக்கிற தண்ணி கேரட்டில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றி இந்தளவுக்கு கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து சர்க்கரையில் வந்து ஏலக்காய் 2-3 அரைச்சி போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்தியாச்சுங்க. தேவையான உங்களுக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்குங்க, தேவையில்லைன்னா உப்பு வேண்டாம். உங்கள் ருசி கேட்ப இப்போ சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டியில் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்தாச்சுங்க. இப்போ அல்வாவோட சேர்த்துக்கலாம். ஒரு கிண்டி கிண்டி இறக்கிட்டா அல்வா ரெடிங்க. கேரட் அல்வா ரெடிங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டன்.